அன்புள்ள நண்பர்களே, இந்த காணொலியில் நாம் பேச இருப்பது என்னவென்றால், ஆளுமை திறனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிடம் நண்பரே, இந்த வினாவிற்கு யோசித்து நன்றாக பதில் சொல்லுங்கள். உங்கள் வாழ்வை நீங்கள் நடத்துகிறீர்களா அல்லது அதன் போக்கில் நீங்கள் போகிறீர்களா? இவ்வினாவிற்கான மிக சத்தியமான விடையை நீங்கள் கண்டறிந்து விடுவீர்களானால், ஒரு தாளில் அதை முறையாக உங்களால் எழுதிவிட முடியுமானால், உங்களையும் உங்கள் ஆளுமை திறனையும் உங்கள் வாழ்வின் போக்கையும் உங்களால் மிக துல்லியமாக விளங்கிக் கொள்ள முடியும். எழுங்கள் பேனாவை, எழுதுங்கள் விடையை, உணருங்கள் உங்கள் நிலையை. ஆளுமை திறன் பெற்றவர்களுக்கு அவர்களது வாழ்வின் லகான் அவர்கள் கையில் மட்டுமே உள்ளது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இதுவே அவர்களின் வெற்றிக்கு மிக அடிப்படையான காரணமாகும். எனவே அவர்களது வாழ்வின் பயணம் அவர்களது விருப்பப்படியே நடக்கிறது. நீங்களும் உங்களின் வாழ்வை உங்கள் கையில் எடுத்து கொள்ளலாம் அல்லவா? உங்கள் வாழ்வின் முழு பொறுப்பு நீங்களே என உணர்ந்து கொள்ளுங்கள். அப்பொறுப்பை தட்டி கழித்து விடாதீர்கள், பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். ஆகவே வலிமை, அதுவே ஆண்மையும். என்றிலிருந்து நீங்கள் ஆளுமை திறன் பெற்றவராக செயல்படப் போகிறீர்கள் என்பதை தெளிவு செய்துவிட்டீர்களா? அந்த அற்புதம்தான் உங்களது பிறந்த நாளாக இருக்கலாம், புத்தாண்டு தினமாக இருக்கலாம், ஏன் இதனை வாசிக்கும் இந்நாளாக கூட இருக்கலாம். இந்த நொடியில் தீர்மானியுங்கள், வெகு நிச்சயமாய் தீர்மானியுங்கள். ஆளுமை திறன் பெற்றே தீருவேன் என சபதமேற்று செயல்பட துவங்குங்கள். ஒரு நாளில் நீங்கள் பல்வேறு செயல்களில் ஈடுபடுவீர்கள். அதிலும் ஏதேனும் ஒரு செயலாவது உங்களது ஆளுமை திறனை பயன்படுத்தி இருக்கிறீர்களா? விழிப்புடன் அதன் செயல்பாட்டை கவனியுங்கள். உங்களிடம் மற்றவரிடமும் அது விளைவிக்கும் மாற்றங்களை கண்டறியுங்கள். அது பெற்றுத்தரும் மரியாதையும் கவனியுங்கள். உங்கள் குடும்பத்தினரிடமும் உங்கள் நண்பர்களிடமும் நீங்கள் ஆளுமை திறன் பெற்றவராய் உருவாகி காட்டப்போவதாக பிரகடனம் செய்யுங்கள். அப்பிரகடனம் உங்களை வலுவாக்கும். உங்கள் நடவடிக்கைகளை ஒன்று விடாமல் தொடர்ந்து கண்காணியுங்கள். ஒவ்வொரு நாளும் அவற்றை பதிவு செய்து ஒவ்வொரு நாள் முடிவில் அவற்றை ஆராய்ந்து பாருங்கள். இத்தகைய தற்சோதனை உங்கள் சரிகளை தவறுகளை உங்களுக்கு வெளிச்சமிட்டு காட்டும். நீங்கள் தவற நேரும்போது அவற்றை சுட்டி காட்டுமாறு உங்களது உற்ற நண்பர்களிடம் பணிவுடன் வேண்டிக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் நம்மை நாம் கண்காணிக்க தவறலாம், நமக்கு நாம் பாரபட்சமாக இருந்து விடலாம். ஆனால் உற்ற நண்பர்களின் பார்வையும் கவனிப்பும் பாரபட்சமாக இருக்காது. அவர்களது விமர்சனங்களையும் வழிகாட்டுதலையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். கட்டாயம் மாற்றிக்கொள்ள வேண்டிய குறை என்றால் தயக்கமின்றி உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்கள். குறைபாட்டை சுட்டி காட்டுபவர்களுக்கு நேர்முறை நன்றி பாராட்டுங்கள். அறிவதே ஆளுமை திறன். அறிதல் என்கிற சொல் ஆழ்ந்த பொருள் உடையது. ஒன்றை அறிதல் என்பது புரிதல், தெளிதல், அனுபவித்தல், ஆராய்தல், உணர்தல் என்பதாக பல்வேறு வகைகளில் அதனை அறிந்து கொள்வதாகும். உதாரணமாய் ஒரு நண்பரை அறிதல் என்பதை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் பின்வருவனற்றை ஒரு தாளில் எழுதி பாருங்கள். நண்பரின் பெயர், அவருடைய வயது, அவர் எங்கே பணி செய்கிறார், எப்படி நண்பரானார், தற்போது எங்கு வசிக்கிறார், திருமணமானவரா, எப்படி குணம் உள்ளவர், நேர்மையானவரா, பொறுமையானவரா, இறை நம்பிக்கை உள்ளவரா, கெட்ட பழக்கம் எதுவும் இல்லாதவரா, உதவும் மனம் கொண்டவரா, பிறர் காரியங்களில் தலையிடாதவரா, எளிமையானவரா, அதுக்கு பிறகு சமீபத்தில் அவர் உங்களுக்கு செய்த உதவி, நீங்கள் அவருக்கு செய்த உதவி, அவருடான உங்கள் நட்பு, இதையெல்லாம் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ஒரு நண்பரை அறிதல் என்பதில் எத்தனை விஷயங்கள் அடங்கியுள்ளன பார்த்தீர்களா? எவ்வளவு ஆழமாய் ஒன்றை ஆராய்கின்றோமோ அவ்வளவு தெளிவாக அதனை புரிந்து கொள்ளலாம். உங்களின் செயல்பாடுகளை, உணர்வுகளை துல்லியமாய், நேர்மையாய், பாரபட்சமின்றி, பொய்யின்றி உணர்ந்து கொள்ளுங்கள். அறிவதே ஆளுமை திறன் என்பதை அறிந்து கொள்வோம். அறிவதே தெளிவது, தெளிவதே இனியது, இனியதே சிறந்தது. ஆளுமை திறனை அறிந்து கொண்டால்
அதன் செயல்பாடுகளை உணர்ந்து கொண்டால் அத்திறனை மிக நல்ல முறையில் கையாள்வது மிக மிக எளிது. சமீபத்தில் உங்கள் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நிகழ்ச்சியை நன்கு ஆராய்ந்து பாருங்கள். அந்நிகழ்ச்சி ஏன் நடைபெற்றது, அதில் தொடர்புடையவர்கள் யார் யார், அந்நிகழ்ச்சியை எந்த விதமாக நீங்கள் எதிர்கொண்டீர்கள், அந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன, உங்கள் செயல்பாடு உங்களுக்கு மகிழ்ச்சி தந்தது என நினைக்கிறீர்களா, வேறு எவ்வாறு செயல்பட்டிருந்தால் மேலும் சிறப்பாக இருந்திருக்கும் என இவ்வாறு ஒரு நிகழ்ச்சியை ஆராய்ந்து பாருங்கள். இதன் மூலம் உங்கள் ஆளுமை திறனை மேலும் வளர்த்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு செய்தியை சொல்ல முன்வருகிறீர்கள், ஆனால் அது மிக கடினமானது, உங்களுக்கும் எதிராளிக்கும் தர்ம சங்கடத்தை உருவாக்கக்கூடியது, ஆனால் அதை சொல்லாதிருக்க முடியாது, சொல்லியே ஆக வேண்டும். அத்தகைய செய்தியை ஆளுமை திறனுடன் பின்வருமாறு சொல்ல துவங்கலாம். இதை சொல்வதற்கு எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது, ஆனால் சொல்லாதிருக்கவும் இயலாது, வேறு வழியில்லை. எனவே உங்கள் வாழ்வில் பலவீனமான ஒரு தருணத்தில் நீங்கள் தோற்று கொண்டிருப்பதாக உணரக்கூடும். அத்தகைய தருணத்தில் அத்தோல்வி மனப்பான்மை வளைந்து கொடுக்கும் உங்கள் குணாதிசயத்தின் ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். புரிதல் அறிதல் ஆகியவற்றின் மூலமாய் அம்மனப்பான்மையை அடியோடு மாற்றிவிட முடியும். இதை உறுதியாக நம்புங்கள். எது ஆளுமைத்திறன் அல்ல, மிக தீவிரமாக இருந்தால்தான் செயல்களை செய்து முடிக்க முடியும் என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இக்கருத்து தவறானது. இக்கருத்து அலுவலகங்களிலும் பணியிடங்களிலும் விரும்பத்தகாத சூழலை உருவாக்குகிறது. இத்தகைய மனப்பாங்கு குழுவாக செயல்படுவதை வெகுவாக குலைத்து விடுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்போரும் நிர்வாகிகளும் இப்பிழையான நம்பிக்கை தங்களிடமிருந்தால் அதனை மாற்றிக்கொள்வது அவர்களுக்கும் அவர்களது நிறுவனத்துக்கும் அவர்களின் கீழ் பணிபுரிவோருக்கும் மிகுந்த நன்மை பயக்கும். தீவிர மனப்போக்கு வளர வளர ஒற்றுமை குலையும், கர்வம் பெருகும், செயல்திறன் உயர வேண்டிய இடத்தில் வீண் வாதங்கள் முற்றி கிளை விரிக்கும், ஒருவரை ஒருவர் மிஞ்சி பார்ப்பார்கள், முதுகு பின்னால் விமர்சனங்கள் முளைத்து கொண்டே இருக்கும். எனவே ஆளுமை திறனுக்கும் தீவிர மனப்போக்குக்கும் எந்தவித தொடர்புமில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆளுமை திறன் எத்தகையது, உங்கள் மனநிலையை சலனப்படுத்தும் சில அன்றாட சூழல்கள் இங்கு முன்வைக்கப்படுகின்றன. அக்கணங்களில் உங்கள் மனதில் செயல்பாடு எப்படி இருக்கும் என கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நாளில் ஒரு தாளில் துல்லியமாக அதனை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் பதிவு நேர்மையானதாக இருக்கட்டும். ஒரு நண்பர் உங்களுக்கு ஓர் அன்பளிப்பு தருகிறார், அப்போது உங்கள் மனநிலை. உங்கள் குடும்பத்தில் அலுவலகத்தில் சுற்றியுள்ளவர்கள் ஒருவர் செய்யும் தவறு உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது, குடும்பத்தில் அல்லது அலுவலகத்தில் ஓர் இக்கட்டான சூழல் என்னவாயினும் எனக்காக நான் உறுதியாக இருப்பேன் என்று உறுதி கொள்வீர்களா, அல்லது வேறோர் அமைதியான வாழ்க்கை எனக்கு அமைந்திருக்கலாம் என்று சுய பச்சாதாபம் கொள்வீர்களா, அதிகாரி அல்லது முதலாளியுடன் விவாதம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போது உங்கள் மனநிலை, ஒரு கூட்டத்தில் சற்று எதிர்பாராத வகையில் உங்களை பேச அழைக்கின்றனர் அப்போது உங்கள் மனநிலை, உடன் பணிபுரிவோர் நண்பர்கள் சுற்றத்தார் இவர்களில் எவரேனும் உங்களை மிஞ்சுடுவதாக எப்போதாவது உணர்கிறார்களா, மேற்குறிப்பிட்ட தருணங்கள் உங்கள் வாழ்வில் வந்திருக்கக்கூடும், அப்போது எவ்வாறு உணர்ந்தீர்கள், செயல்பட்டீர்கள், அல்லது இவை போன்ற சூழல்கள் இனி உங்கள் வாழ்வில் வருமென்றால் அப்போது உங்கள் எதிர்வினை என்னவாக இருக்கும், இவற்றை பதிவு செய்து ஆராய்ந்து பாருங்கள். சரி, மேற்கூறிய தருணங்களில் ஆளுமை திறன் மிக்க ஒருவர் எவ்வாறு செயல்பட்டிருப்பார் என்பதை பார்ப்போம். நண்பர் தந்த அன்பளிப்பை இதயம் மலர்ந்த புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டு மிகவும் நன்றி பெருக்கோடு தனது நன்றியை தெரிவிப்பார். குடும்பத்தில் அலுவலகத்தில் எவர் தவறு செய்திருக்கணும் அவர்களை தனியே அழைத்து மிகுந்த நிதானத்தோடும் அக்கறையோடும் அவரது குறைகளை அவருக்கு சுட்டிக்காட்டியிருப்பார். இனி அத்தகைய தவறு நேரா வண்ணம் கவனத்துடன் செயல்படுமாறு அன்புடன் கூறியிருப்பார். எந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் எனக்கு ஏன் இப்படி நிகழ வேண்டும் என புலம்பிருக்க மாட்டார். என்னவாயினும் எனக்காக நான் உறுதியுடன் நிற்பேன், போராடி வெற்றி பெறுவேன் என உறுதியுடன் துணிவுடனும் சூழலை எதிர்த்து நின்றிருப்பார். அதிகாரி அல்லது முதலாளியுடன் வாதம் செய்ய வேண்டிய சூழலில் சற்றும் தயங்காமல் மிகுந்த நிதானம் பணிவுடன் தனது வாதங்களை முன் வைத்திருப்பார். எந்த கூட்டத்திலும் தயக்கமின்றி பேசியிருப்பார். தன்னை எவரும் விஞ்சுவதோ அவரை அவசியமில்லை என்பதை உணர்ந்து நிதானத்துடன் நின்றிருப்பார். ஆளுமைத்திறன் என்பது ஒரு தகுதி. உரிய பயிற்சியால் அத்தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் தகுதி
உங்கள் இடத்தை உங்களுக்கு வழங்கிய தீரம் என்பதில் உறுதியாக இருங்கள். நன்றி, வணக்கம்.